வணக்கம். தூங்காவனம், வேதாளம் ரெண்டு படமும் வர தீபாவளி அன்னைக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் போகுது. இது மாதிரி கிட்டத்தட்ட 13 வருடத்துக்கு முன்னாடி ரெட் படமும் பம்மல் கே சம்பந்தம் ரெண்டு படமும் வந்து நேரடியாக பாக்ஸ் ஆஃபீஸில் போச்சு. அதுக்கப்புறம் வர தீபாவளி அன்னைக்கு தான் இந்த ரெண்டு படமும் நேரடியாக களத்தில் இறங்குது. என்ன பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டு படமும் வந்து ஒரு மோதலாக தோணலை, மக்களுக்கு ஒரு சாய்ஸ், இந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்கல இந்த படத்துக்கு போய் பார்க்கலாம், இந்த படம் நல்லா இல்லைன்னா இந்த படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சாய்ஸ் அப்படின்றதான் வந்து என்னை பொறுத்தளவுக்கு தோணுது. ரெண்டு படமுமே பார்த்தீங்கன்னா சமூக இணையதளங்களில் வந்து ரசிகர்கள் மத்தியில் இருக்கட்டும் மக்கள் மத்தியில் வந்து ஒரு நல்ல வரவேற்பு தான் பெற்றிருக்கு. அது எப்படி தியேட்டரில் வந்து ரீச் ஆகும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஒரு சைடில் அஜித் எப்பயும் வர்ற மாதிரி தான், ஒரு படத்தில் வந்து போலீஸாக நடிச்சார்னா அடுத்த படத்தில் கேங்ஸ்டாரில் நடிப்பார், லாஸ்ட் படம் என்ன இருந்தாலும் போலீஸாக நடித்தார், இந்த படத்தில் கேங்ஸ்டார் நடிச்சிருக்காரு. அவர் ட்ரெய்லரை பார்க்குறப்பே வந்து அந்த கெத்து, ஏன்னா அது சிறுத்தை சிவா படம்னால அந்த ஓரளவுக்கு வந்து அந்த கெத்து ஒரு கேங்ஸ்டார் கூட கெத்தை வந்து மெயின்டைன் பண்ணி தெரிக்க விட்டுருக்காரு. இன்னொரு சைட் பத்மஸ்ரீ கமல், படத்துக்கு படம் வித்தியாசமான கேரக்டர் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மெனக்கெட்டு நடிக்கக்கூடியவர், இந்த படத்தில் அவருக்கு ஒரு அசால்ட்டான ஒரு ரோல் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த படம் ஸ்லீப்லெஸ் நைட் அப்படின்ற ஒரு ஃப்ரெஞ்சு மூவியோட வந்து தழுவின வந்து ரீமேக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த படம் நான் பார்த்துட்டேன். இது கண்டிப்பாக கமலுக்கு வந்து ஒரு அடுத்த ஒரு பயங்கரமான ஒரு ஹிட் படம் அப்படின்றது வந்து எந்த விதமான ஒரு தயக்கமும் கிடையாது. ஏன்னா அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் லெவலில் பயங்கரமான ஹிட்டான ஒரு படம், இது தமிழ் ரசிகர்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அஜித் முதல் முறையாக வந்து புரோட்டா சூரி ராஜேந்திரன் இவங்களோட வந்து காமெடியில் இறங்கியிருக்காரு. வீரம் படத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சந்தானத்தோட அந்த ஃபஸ்ட் ஆஃபில் அவரோட பங்கு வந்து யாராலையுமே மறுக்க முடியாது. பயங்கர இம்பார்ட்டண்டான ரோல் வந்து பிளே பண்ணியிருப்பார். அவரோட அந்த கேரக்டர் தான் வந்து அந்த படத்தை வந்து செகண்ட் ஆஃப்க்கு வந்து நகட்டி போச்சு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தில் சிவா நம்ம புரோட்டா சூரி ராஜேந்திரன் அப்புறம் தம்பிராமி அவர் லாஸ்ட் படத்தில் யூஸ் பண்ணியிருந்தார், இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு, எல்லாத்தையும் வச்சு ட்ரை பண்ணியிருக்காரு. அவர் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரோல் ஃபர்ஸ்ட் ஆஃபில் இல்லை செகண்ட் ஆஃபில் வந்து கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு காமெடியன் தான் வந்து ஒரு கமர்ஷியல் படத்துக்கு வந்து ஒரு மெயினான ஒரு எலமெண்ட்டு, அவர் யூஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி நம்பலாம். தூங்காவனத்தில் பார்த்தீங்கன்னா யுகேஷ் சேது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து தமிழ் சினிமாவில் மறுபடியும் வந்துகிட்டு இருக்காரு. ஒரு சீரியஸான ஒரு காமெடி பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஜீனியஸ் அவர். இந்த படத்தோட நீங்கள் ட்ரெய்லர் பார்க்குறப்பே தெரியுது ரொம்ப சீரியஸாக இருக்காரு. அவரோட பார்ட் இந்த படத்துக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் பிளே பண்ணியிருக்கும் அப்படின்றது வந்து எந்த விதமான தயக்கமே கிடையாது. வேதாளத்தில் ஸ்ருதி லக்ஷ்மி மேனன் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. எந்த மாதிரி அவங்களுக்கு கேரக்டர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவாக வந்து முன்னாடி வந்த டீஷர் எதுலேயுமே வந்து காமிக்கல. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். தூங்கவனத்தை த்ரிஷா ஹேர் ஸ்டைல், அவங்களோட நடை உடை பாவனை எல்லாமே வந்து வித்தியாசமாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு படத்துக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும். பார்க்கலாம், கண்டிப்பாக ஒரு நல்லபடியாக அவங்களோட கேரக்டர் முந்தைய படங்களோட கம்பேர் பண்ணுறப்ப இது நிறையா பேர்கிட்ட வந்து பேசப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை தனிப்பட்ட அளவில் வந்து தோணுது. வேதாளம் படத்தில் வில்லன் கபீர் ராகுல் தேவ் இவங்க ரெண்டு பேரோட வில்லனோட கேரக்டர் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு தெரியலை. ஏன்னா அந்த படத்து வந்து ஒரு கமர்ஷியல் படம், கண்டிப்பாக அந்த வில்லனோட கேரக்டர் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ரெண்டு பேருக்கும் சிவா ஒரு நல்ல ரோல் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா தூங்காவனத்தில் பிரகாஷ் ராஜ் 100 ரூபா கொடுத்தோம்னா 200 ரூபாய்க்கு நடிக்கக்கூடியவர். அவர் நடிப்பே வந்து வாழ்ந்துட்டு போகக்கூடிய ஒரு மனுஷன், கண்டிப்பாக 200% வந்து நல்லபடியாக நடித்து கொடுத்துட்டு போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். அடுத்து மியூசிக் அனிருத், நீங்கள் இந்த பாட்டு எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு, ஒரு ரெண்டு பாட்டு தான் வந்து கேட்குற மாதிரி இருக்குது, மற்ற எல்லா பாட்டுமே வந்து ஹானஸ்டாக சொல்லணும்னா வந்து அது அனிருத்தோட வந்து பிலோ ஆவரேஜ் தான் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுது. கண்டிப்பாக அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து நல்லபடியாக கொடுத்துருப்பார் அப்படின்றது நான் நம்புகிறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜிப்ரான் ட்ரெய்லர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து தெரிக்க விட்டுருக்கு, அப்படி கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 100% நம்பலாம். மொத்தத்தில் என்ன பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டு படமே பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீமையும் வந்து வாழ்த்துக்கிறேன். என்னோட இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு, மேலே இருக்க ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை இன்னொரு விமர்சனத்தில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.